என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இன்றைய வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எவ்வளவு தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் புத்தியினமான செயலை செய்கிறான். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் புத்தியாய் செய்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் அழைப்பை கனப்படுத்துகிறான். நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். 1 கொரிந்தியர் 1:29-31 பார்க்கும்போது தெரியும், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நம்மை அழைத்திருக்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை, எதற்கும் தகுதி இல்லாத நம்மை தேவன் அழைத்து நம்மை பயன்படுத்துகிறார். நம்மை கொண்டு சில காரியங்களை செய்கிறார். நம்முடைய திராணிக்கும் நம்முடைய தகுதிக்கும் மேலானதை செய்யும் போது நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. பவுல் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் அநேக காரியங்கள் இருக்கிறது. புதிய பாட்டிலே 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். அது மாத்திரமல்ல, அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகம் பயணித்தவர், அதிகம் ஊழியம் செய்தவர்னு சொல்லலாம். அப்படி இருந்து பவுல் சொல்லுகிறார், நான் புத்தியினன் அல்ல, மேன்மை பாராட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன், நான் புத்தியினன் அல்ல. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். நாம் செய்த காரியங்களை சொல்வது நிமித்தம் நம்மை குறித்து இன்னும் அதிகமாய் ஜனங்களை எண்ண வைக்கக்கூடாது. அதனால பவுல் சொல்லுகிறார், நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், மாறாக நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும் போது என்னை கேட்கிறவர்கள் கர்த்தரை அதிகம் நினைக்க ஆரம்பிப்பார்கள். தன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறவன், தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிறவன் தன்னுடைய திறமையினால் இப்படி செய்தேன் என்பான். தேவனை மகிமைப்படுத்த பேசுகிறவன் தேவனுடைய கிருபையினால் என்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைதான் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 அதுக்கு மேலே இருந்தே சொல்லி வருகிறார், நான் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் சிறியவன், ஆகிலும் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகம் பிரயாசப்பட்டேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகம் என்னை பிரயாசப்பட வைத்தது. எனக்குள்ளே இருக்கிற திறமை அல்ல, தேவன் தந்த கிருபை. பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு அழைத்து வரப்படுகிறான். நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாமே என்று கேட்டபோது இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி உடனே யோசேப்பு, ஆமாம் நான் தான் சொல்லலை, மாறாக யோசேப்பு சொல்லுகிறார் ஆதியாகமம் 41:16, நான் அல்ல தேவன். தன்னை மேன்மைப்படுத்தவில்லை, தேவனை முன்னிறுத்தினான். தேவனை முன்னிறுத்தி பேசுகிறவன் புத்தியாய் செய்கிறான், செயல்படுகிறான். தன்னை முன்னிறுத்தி மேன்மைப்படுத்தி பேசுகிறவன் புத்தீனமானதை செய்கிறான். நம்முடைய பேச்சில் நாம் யாரை மேன்மைப்படுத்துகிறோம்? நாம் பேசுகிற காரியம் நமக்கு மேன்மையை கொண்டு வருகிறதா, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா? தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமானால் நாம் புத்தியாய் செய்கிறோம். இல்லை நம்மை மேன்மையாக என்ன வேண்டும் என்று பேசுகிறோமானால் நாம் புத்தீனமானதை செய்கிறோம். ஒருபோதும் புத்தீனமானதை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அழைப்பை கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தேவனை இரக்கமுள்ள பிதாவே, எங்களில் ஏதாகிலும் உண்டானால் அல்லது எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரியம் நடக்குமானால் அது எங்கள் திறமையினால் அல்லப்பா, உங்கள் கிருபையினாலே.
இதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.